சொல்ல அர்ஜுன். ஆ, ஒரு முக்கியமான விஷயம். 12ஆம் தேதி ஆக்சிடென்ட் நடந்தப்போ நீ வடபழனி மால்ல தான் இருந்தங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அர்ஜுன், நிஜமாவா? ஆமா, நீ அங்க போனப்போ ஏதாவது ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சா? ஆமா அர்ஜுன், நடந்துச்சு. அந்த ஃபங்க்ஷனோட போட்டோ ஒரு இங்கிலீஷ் மேகசீன்ல வந்திருக்கு. அதுல உன்னோட ஃபேஸ் கிளியரா தெரியுது. நிஜமாவே இது கேக்குறப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நிஜமாவே அந்த கடவுள் என்ன கைவிடல. உன்னை காப்பாத்துனது கடவுள் இல்ல, பிரியா. இந்த விஷயத்துக்காக நீ சாகர வரைக்கும் அவளுக்கு நன்றியோட இருக்கணும். சாரி, அந்த வார்த்தையோட அர்த்தம் உனக்கு தெரியாதுல்ல? உன்கிட்ட போய் நான் நன்றியை பத்தி பேசிட்டு இருக்கேன் பாரு, நான் ஒரு முட்டாள். எனிவே, இந்த எவிடன்ஸ கோர்ட்ல சப்மிட் பண்ணா நீ இந்த கேஸ்ல இருந்து மொத்தமா வெளியே வந்துடலாம். நான் இப்பவே கார்த்திக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். அண்ட் ஒன் மோர் திங் வந்தனா, இதுக்கப்புறம் ஆதியோட பேர் சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்ணணும்னு நினைச்ச நானே உன் மேல கார் ஏத்தி கொண்டுடுவேன். காயத்தோட வர ஆளு நான் இல்ல. ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னை விட உன்னை நேரில் பார்க்கணும், பேசணும்னு எனக்கு எவ்வளவு ஆசை இருக்கு தெரியுமா? நீ என்ன போன்ல பார்க்கணும்னு சொன்னதும் உனக்கு ஏதோ பிரச்சனையோ நான் அடிச்சு பிடிச்சு ஓடி வந்தேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. என்ன விஷயம் சொல்லு. ஆக்சிடென்ட் பண்ணது வந்தனா இல்ல? வாட்? ஆமாங்க, ஒரு நிமிஷம் இத பாருங்க. இது ஆக்சிடென்ட் ஆனப்போ வந்தனா மால்ல இருந்திருக்கா, அதுக்கான எவிடன்ஸ் தான் இது. அந்த பிரியா எப்படியோ கண்டுபிடிச்சிட்டா, கண்டுபிடிச்சு அர்ஜுன் கிட்ட காட்டியிருக்கா. எப்படி இதெல்லாம்? வந்தனா கூட என்கிட்ட ஆக்சிடென்ட் பண்ணலன்னு தான் சொல்லிட்டு இருந்தா. பட் அவங்கள நம்ப முடியாது இல்லையா? அசோக்கையும் வந்தனாவையும் நான் எந்த சூழ்நிலையிலையும் நம்ப மாட்டேன். நிஜமாவே பொய் சொல்றாங்கன்னு தான் நான் நினைச்சேன். ஒருவேளை உண்மையாவே அந்த ஆக்சிடென்ட் அவங்க தான் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்குண்டான ஆதாரத்தை கண்டுபிடிச்சி அதை எப்படியாவது உன் கையில் ஒப்படைக்கணும்னு தான் நான் இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நீயே வந்து வந்தானே ஆக்சிடென்ட் பண்ணலன்னு சொல்லிட்ட. அப்படியே இதுக்கப்புறம் நீங்கள் அவங்க கூட இருக்கீங்க, பேசாமல் வெளில வந்துடுங்க, நாம் வேற எங்கேயாவது வேலை பார்த்துக்கலாம். என்ன சுத்த நீ புரியாமல் பேசிகிட்டு இருக்க? அவங்க அர்ஜுனுக்கு எதிராக ஏகப்பட்ட திட்டம் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நானும் விட்டுட்டு வந்துட்டா அப்புறம் அவங்க பண்ணுறது நமக்கு இப்படி தெரிய வரும். அர்ஜுன் வண்ணா என் மேலே கோபமாகவும் வெறுப்பாகவும் இருக்கலாம், ஆனால் அவர்கிட்ட நான் என்றைக்குமே நன்றியோடு தான் இருப்பேன். என்னை நம்பி அவரோட தகச்சியை கட்டி கொடுத்துருக்காரு, அதுக்காவது நன்றியோடு இருக்க வேணாம்.